ஹாய் காய்ஸ், நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ஃப்ரீ ஃபயரோட அடுத்த ரீபப்ளிக் டே பிக்கெஸ்ட் ஈவெண்ட் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போறோம். முக்கியமாக நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் அப்கமிங் ஈவெண்ட் அப்டேட்டு எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்கலாம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்க. அப்புறம் ரீபப்ளிக் டே முன்னிட்டு வேற லெவலில் பிரம்மாண்டமான ஃப்ரீ அப்டேட்லாம் வந்திருக்கு. வீடியோ மட்டும் வேற லெவலில் இருக்க போகுது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. புதுசாக வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுருங்க. ஃப்ரீ ஃபயரை பற்றி எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு அட்வான்ஸாக கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலில் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்க. நம்மளுக்கு அடுத்த வரப்போற ஈவோ வேலிட்டி ஈவெண்ட் கோபுர எம்பிபாட்டி மறுபடியும் கம்பேக் ரிட்டர்ன் வரப்போகுது. இது ஒரு முக்கியமான அப்டேட்டு. கோபுர எம்பிபாட்டி வரப்போற ஈவோ வேலிட்டி ஈவெண்ட்டில் வரப்போகுது. எம்பிபாட்டினாவே எல்லாத்துக்குமே ஃபேவரெட்டு, அது கோபுரானா ரொம்ப ஃபேவரெட்டு. அடுத்தது ஸ்கேரு, சொல்லே தேவையில்லை. ஸ்கேரில் டாப் அண்ட் ஸ்கின் இது மட்டும்தான், வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈவோ கனில் நம்மளுக்கு அடுத்தது ஸ்கேரும் நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கு. அடுத்தது நம்மளுக்கு A94, சொல்லே தேவையில்லை. பெஸ்ட்டான ஒரு ஸ்கின்னா அது நம்மளுக்கு A94 ஈவோ கன் மட்டும்தான், அது நம்மளுக்கு வந்திருக்கு. அது பக்கம் M10 ஸ்கார்பியோ M10 கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு M10. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஸ்கார்பியோ M10 நம்ம பார்க்குறோம். மறுபடியும் ஈவோ வேலிட்டி ஆட் ஆகுது. முக்கியமான ஒரு அப்டேட்டு. வரப்போகிற அடுத்த ஈவோ வேலிட்டி ஈவெண்ட்டு நம்மளுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு பெரிய பிக்கெஸ்ட் அப்டேட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஈவோ கன் மறுபடியும் ரிட்டர்னு, அதுவும் கோபுர எம்பிபாட்டி, ஸ்கார்பியோ M10, ஸ்கேரு இதெல்லாம் நம்மளுக்கு மறுபடியும் வருது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப பிக்கெஸ்ட் ஈவோ வேலிட்டி. அடுத்தது நம்மளுக்கு ஓபி அப்டேட்டில் ஒரு முக்கியமாக ஷேடோ பண்டல், ஒரு சூப்பரான ஷேடோ பண்டல். இந்த ஷேடோ பண்டல் நம்மளுக்கு நியூ பண்டல் ஒன்று புதுசாக லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி கோல்டன் ஷேடோ பண்டல் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்மளுக்கு அதே கோல்டன் கலரில் ரெட் கலரில் நம்மளுக்கு ஒரு பண்டல் வரப்போகுது. இதோட ஷேடோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பண்டலும் டார்க் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ஒரு பிக்கெஸ்ட் பண்டல் இது நம்மளுக்கு நியூவாக லான்ச் பண்ண போகிறாங்க. அடுத்தது நம்மளுக்கு இப்போ வந்துடும், ஒரு வாரத்துக்குள்ளே இதோட அப்டேட் கிடச்சிரும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து கோல்டன் ஷேடோ பண்டலில் பார்த்துருப்போம், அது ரொம்ப ஹை லெவலில் எல்லோரும் வச்சுட்டு இருந்தீங்க. அடுத்தது நம்மளுக்கு நியூ பண்டல் லான்ச் ஆகுது டார்க் ரெட் கலரில், அதனால் ரொம்ப எதிர்பார்க்குற அளவுக்கு பண்டல் இருக்கும். இந்த அப்டேட்டில் இந்த ஒரு பண்டல் மட்டும் வரப்போகிறதுல அடுத்த ஈவோ கன் ஒரு ரெண்டு ஈவோ கன் லான்ச் பண்ணுறாங்க. ரெண்டுமே வேறு மாதிரி இருக்குது. கேமுக்குள்ளே இனிமேல் நம்ம கேமுக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் லூட், அதாவது நீங்கள் குதிரையிலேருந்து லூட் எடுக்கலாம். வேறு மாதிரி ஒரு மாட்டு வண்டி மாதிரி குதிரை வண்டியில் லூட் எடுக்கிற மாதிரி வந்திருக்கு. கேமுக்குள்ளே எவ்வளோ எவ்வளோ சேஞ்ச் பண்ணுறாங்கிறத பாருங்கள். இனிமேல் நீங்கள் இந்த மேப்புக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக ஒவ்வொரு பொருளும் இருக்கும். ஒவ்வொரு ஏர் ட்ராப் இதெல்லாம் ஆல்ரெடி நான் ஓபி அப்டேட்டில் என்னென்ன சேஞ்ச் ஆகியிருக்கு அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். போன வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்மளுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக என்னென்ன அட்வான்ஸ் நம்மளுக்கு வரப்போகுது அதை மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா போன வீடியோ செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லா அப்டேட்டும் கொடுத்துருப்பேன். இந்த அப்டேட்டில் நம்மளுக்கு அட்வான்ஸாக கிடைச்சது ஹோலி ஈவெண்ட்டோட அப்டேட் தான். முக்கியமான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. புதுசாக நம்மளுக்கு ஹோலி ஈவெண்ட்டுன்னு ஹோலி டோக்கன் வவுச்சர் எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க. வரப்போகிற லக்கீரையிலேருந்து நம்மளுக்கு அப்டேட் கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு வரப்போகிற ஹோலி பண்டிகை முன்னிட்டு லக்கீரை லான்ச் ஆகுது. ஒரு செம லக்கீரையில் இதில் வவுச்சர் வந்து ஸ்பின் பண்ணி எடுக்கிற மாதிரி தான். வவுச்சரும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஹோலி டோக்கன் அப்படின்னு ஒரு நியூ வவுச்சர் இருக்குது. அந்த வவுச்சர் மூலியமாக நம்ம ஸ்பின் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. வரப்போகிற ஒரு சூப்பரான ஹோலி பண்டிகையில் நம்மளுக்கு கிடைக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறது. ஃப்ரீயாக பண்டல் கொடுக்குறாங்க. ஃப்ரீயாக ஒரு பேக் ஸ்கின்னு, ஃப்ரீயாக நம்மளுக்கு ஸ்கேப் போர்டு இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிது. ஃப்ரீயாக ஒரு பேன் ஸ்கின்னு, ஃப்ரீ பண்டல். ஒரு பண்டல் நம்மளுக்கு புதுசாக லான்ச் பண்ண போகிறாங்க. அதை நம்ம ஹோலி பண்டிகையில் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. பண்டல் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் இதை விட ஷேடோ பாட்டம் ஷர்ட்டெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. வரப்போகிற ஃப்ரீ பண்டல் வேறு மாதிரி கிடைச்சிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஃப்ரீ ஃபயர் ஆஃபீஸில் கிவ்அவே கொடுத்துட்ருக்காங்க. இந்த கிவ்அவேயில் போய பஸ் டைமண்டு, முக்கியமாக நிறைய பேர்த்துக்கு போய பஸ் அதிகமாக கிடைக்கிது, டைமண்டு கிடைக்கிது, எமௌண்ட்டு கிடைக்கிது. இந்த கிவ்அவேயில் நீங்கள் ஜாயின் பண்ணுறக்கு நம்மளுக்கு தலை அப்படிங்கிற கொலாபரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அது வின்சோ கோல்ட் ஆப்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஆப்போட லிங்க்கு நான் கமெண்ட்லேயே பின் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உடனே டவுன்லோடு பண்ணிக்கிடுங்க. டவுன்லோடு பண்ணி ஒரு புது நம்பரை கொடுத்து வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணால் போதும், இதில் ஒரு கேம் விளாட விளாட உங்களுக்கு கிவ்அவே உங்களுக்கு வின் பண்ணிகிட்டே இருப்பீங்க. வின் பண்ணுற கிவ்அவே உங்களுடைய ஃப்ரீ ஃபயர் யூஐடி கொடுத்து அப்படியே வித்ட்ரா பண்ணிக்கிடலாம். அதனால் நீங்கள் இந்த கிவ்அவேயில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க், இந்த ஆப்போட லிங்க் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டச் பண்ணி டவுன்லோடு பண்ணி ஒரு புது நம்பரை கொடுத்து வெரிஃபை பண்ணுங்கள். இதில் ஒவ்வொரு கேம் விளாண்டாலும் நீங்கள் ஒவ்வொரு ரிவார்டு எடுத்துகிட்டே இருக்கலாம். ஒன்று கூகுள் ரீடியம் கோடு கிளைம் பண்ணிக்கிடலாம், இன்னொன்று டைமண்ட்ஸ் கிளைம் பண்ணிக்கிடலாம், இல்லை உங்களுக்கு எமௌண்ட் வேணால் எமௌண்ட் கிளைம் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் கூகுள் ரீடியம் கோடு கிளைம் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் மறக்காமல் ஆப்பை டவுன்லோடு பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு லாஸ்ட்டில் நம்மளுக்கு வரப்போகிற பிக்கெஸ்ட் டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டு, இந்த ட்ரிப் டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டு நம்மளுக்கு மிஸ்டிஸ் ஆப் லான்ச் பண்ண போகிறாங்க.
நம்மளுக்கு லாஸ்ட் வீக் எப்படியும் வாரத்தில் ஒரு 20 தேதிக்கு மேலே நம்மளுக்கு மிஸ்டு ஜப் வந்துடும். எந்த ட்ரப்பும் அதே மாதிரி ஜனவரி மந்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மிஸ்டு ஜப் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுபோக நம்மளுக்கு வரப்போகிற அடுத்த ரேங்க் சீசன் வரப்போகிற சிஎஸ் ரேங்க் சீசனில் 3 அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரேங்க் சீன் 23, 24, 25 அப்போ MP5 டிஸ்கின், பேண்ட் ஸ்கின், பேராஷூட்டு, இன்னொருல பராங்கு கன் ஸ்கின், லூட் பாக்ஸ், இன்னொருல ஸ்கேபோர்டு கன் ஸ்கின்னு எல்லாமே நம்மளுக்கு ஒவ்வொரு ரேங்க் சீசன்லேயும் கிளைம் ஆகுது. சிஎஸோட அடுத்த பிக்கெஸ்ட் ஃப்ரீ அப்டேட் இதுதான். சிஎஸ் ரேங்கோட வரப்போகிற ஃப்ரீ அப்டேட்டு. அடுத்த முக்கியமான அப்டேட்டு நம்மளுக்கு பன்னி வரியர் பண்டல் இங்கு பெட்டரில் நம்மளுக்கு வரப்போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த பன்னி வரியர் இங்கு பெட்டர் அப்டேட் ஆக போகுது. எப்பவுமோ நம்ம பார்த்துருப்போம், கேமுக்குள்ளே ஒரே ஒரு டைம் லான்ச் பண்ணியிருந்தாங்க பன்னி பண்டலோட அப்டேட்டு. இப்போ நம்மளுக்கு மறுபடியும் ரிட்டனில் லான்ச் பண்ண போகிறாங்க. இங்கு பெட்டரில் வந்திருக்கு. இங்கு பெட்டரில் நம்ம ப்ளூ பிரிண்ட் வச்சு எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பன்னி வரியர் பண்டல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த பண்டல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. ரொம்ப அதிக பேர் எடுத்துருக்க வாய்ப்பே கிடையாது. இங்கு பெட்டரில் நம்மளுக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இங்கு பெட்டரில் 3-1 இங்கு பெட்டர் நம்மளுக்கு வரப்போகுது. 3 காஸ்ட்யூம் ஒரே இங்கு பெட்டரில் லான்ச் பண்ண போகிறாங்க. பன்னி வரியர் பண்டல் ரொம்ப ரொம்ப ரேர் பண்டல். அது நம்மளுக்கு மறுபடியும் ரிட்டனில் வந்திருக்கு. ப்ளூ கலர், ரெட் கலர், கிரீன் கலர், 3 கலரில் நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. வரப்போகிற அடுத்த ஒரு முக்கியமான ஒரு நியூ இங்கு பெட்ரு. இந்த இங்கு பெட்ரு நம்மளுக்கு கேமுக்குள்ளே எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியாது. இங்கு பெட்டரில் ப்ளூ பிரிண்ட் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும், இல்லைனா நம்ம ஈவெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க. வரப்போகிற அடுத்த ஒரு பிக்கெஸ்ட் ஈவெண்ட் தான் இந்த ஈவெண்ட்டில் பன்னி வரிய பண்டல் தான். நம்மளுக்கு 3 பண்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. 3 பண்டலுமே புதுசு தான். கலர் கலராக கொடுத்துருக்காங்க. ரெட் கலரில் ஒன்றும், ப்ளூ கலரில் ஒன்றும், எல்லோ கலரில் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக யாராவது ட்ரை பண்ணணும், பன்னி வரிய பண்டல் யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஈவெண்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மந்தில் வரப்போகிற அடுத்த டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டு மிஸ்டு ஜாப்பு. ரொம்ப ரொம்ப கம்மியான டைமண்டில் எல்லா ஐட்டம்ஸ் நீங்கள் எடுத்துக்கிடலாம். எமௌண்ட்டிலேருந்து வவுச்சர் முதற்கொண்டு ஈவகன் டோக்கன் எல்லா பொருளுமே நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். 90% டிஸ்கவுண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு மாதிரி நம்ம அக்கௌண்ட்டுக்கு 79%. இதில் பண்டல் பார்த்தீங்கன்னா வெறும் 400 டைமண்டில் நீங்கள் பண்டலை கிளைம் பண்ணிக்கிடலாம். இதில் முக்கியமாக நீங்கள் இந்த பண்டலில் ரொம்ப ஃபேவரட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கிளைம் பண்ணிக்கிடுங்க. இன்னொரு பக்கம் எமௌண்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் குறைஞ்சது ஒரு 60 டைமண்ட் இருந்தாலே போதும், நீங்கள் எமௌண்ட்டு நீங்கள் எடுத்துக்கிடலாம். இல்லைன்னா 125 டைமண்டுக்கு இந்த எமௌண்ட் கொடுத்துருக்காங்க. வால் நிறைய பேர்த்துக்கு ப்ரோ எனக்கு ஒரு நல்ல ஒரு குளோவால் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிபி ஸ்கின் சரி, பண்டல் சரி, எமௌண்ட்டு, வவுச்சரு, கன் பாக்ஸு, நிறைய பேர் ஈவகன் டோக்கன் இதெல்லாம் எடுப்பாங்க. அதுவும் 10 ஈவகன் டோக்கன் வெறும் 8 டைமண்டுக்கு நீங்கள் எடுத்துக்கிடலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான டைமண்டில் எமௌண்ட்டு, பண்டல், ஃபீமேல் பண்டல் எல்லாமே கம்மியான டைமண்டில் கிடைக்குது. மிஸ்டு ஜாப் உங்களுக்கு 90% லக்கி வந்தால் அது ரொம்ப ரொம்ப லக்கியான ஒரு பிளேயர் தான். கண்டிப்பாக அந்த ஐடி ரொம்ப ரொம்ப லக்கி தான். ட்ரிப் நம்மளுக்கு ரீபப்ளிக் டே முன்னிட்டு வரப்போற 15ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை வேற லெவலில் கிராண்டாக நம்மளுக்கு ஒரு சில ரிவார்டு கிளைம் ஆகும். பண்டலு, MP40, எமௌண்ட்டு, குளோவாலு, மேஜிக் கியூப் எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகுது. இந்த மாதம் நம்மளுக்கு ஃப்ரீயாக ஒரு சில பிக்கெஸ்ட் ரிவார்டு, பிக்கெஸ்ட் ஈவெண்ட் எல்லாமே ஓப்பன் ஆகும். வீடியோ ஸ்கிப்பை நம்ம மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் எடுத்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கிற ஆப் டவுன்லோட் பண்ணி புது மொபைல் நம்பர் கொடுத்து போயா பாஸ் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது. மறக்காமல் ஆப் டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.